وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகள் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மரணம் முதல் சுவனம் வரை என்ற இந்த தொடர் தலைப்பிலே, நேற்றைய தினம் மரணத்தருவாயிலே இருக்கின்ற ஒரு மனிதன் அவன் பாவியாக இருந்தால், அவன் கெட்டவனாக இருந்தால் அவனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்க போகின்றது, எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை அவன் சந்திக்கவிருக்கிறான் என்பதை பார்த்ததோடு, நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணிக்கின்ற நிலையில் இருந்தால் அவர்களுடைய கடைசி நிலை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு நிகழ்வை சந்திப்பார்கள் என்பதை பற்றி குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட பிறகு அவன் நல்லவனாக இருந்தால் இல்லியின் என்ற இடத்தில் அவனுடைய பெயர் பதியப்படுகிறது. அவன் கெட்டவனாகவோ பாவியாகவோ முனாஃபிக்காகவோ இருந்தால் பூமிக்கு கீழால் இருக்கின்ற சிஜ்ஜின் என்ற இடத்தில் அவன் பெயர் பதியப்பட்டு அவன் கபிரறைக்கு கொண்டு, அந்த உயிர் கபிரறைக்கு கொண்டு வரப்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் நேற்று பார்த்தோம். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமாக அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறான் என்று கேட்டால், வமிம் வராஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரிந்து விட்டால் அவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு திரையை அல்லாஹ் போட்டு விடுகிறானாம். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம், ஒரு மனிதன் மரணப்படுக்கையில இருந்து கொண்டு மலக்குமார்களுடைய அந்த கொடூரமான நிகழ்வுகளை காணுகின்ற பொழுது அவனுடைய கால் இன்னொரு காலோடு பிணங்கிக் கொள்கிறது என்று பார்த்தோம். ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு அது விளங்க மாட்டாது, அந்த திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய அந்த அடக்கம் செய்வதற்காக அவனை தோளிலே சுமந்த பிறகு அது சொல்கிறதாம், என்னை அவசரப்படுத்துங்கள் அவசரப்படுத்துங்கள் என்று சொல்கிறதாம். ஆனால் அது எங்களுடைய காதுக்கு விளங்காது, எங்களுடைய பார்வைகளுக்கு விளங்காது. கெட்டவர்களாக இருந்தால் என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள், என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று அது அச்சத்தை வெளிப்படுத்தும் என்ற செய்தியை நபிகளால் சொல்லுகின்றார்கள். இது எங்களுக்கு முன்னால் ஒரு மையத்து இருக்கின்ற பொழுதோ, எங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா இருக்கின்ற பொழுதோ நடக்கக்கூடிய செய்தி, ஆனால் அது எங்களுடைய கண்ணுக்கு விளங்காது. அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அவர்கள் மறுமை நாளையில் எழுப்பப்படும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மரணத்தோடு ஒரு மனிதனுக்கு கபருடைய வாழ்க்கை ஆலமுல் பர்சஹ் என்று சொல்லப்படுகின்ற திரையுலக அந்த வாழ்க்கை அவனுக்கு ஆரம்பித்து விடுகிறது என்ற செய்தியை 63வது அத்தியாயத்தின் 99, 100, 101 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக மன்னரை வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற பகுதி மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இழிவான நிலைகள்.
அல்லது சந்தோஷமான நிகழ்வுகள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில மோசமான கொள்கைகள் இருக்கின்றன. மன்னரை வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி, ஒரு மனிதனுடைய உயிரோடு சம்பந்தப்படுத்தி எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் மோசமான சிந்தனைகள் இருக்கின்றன. அதையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சரியா பிழையா என்று பார்க்கின்ற ஒரு கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நேற்றைய தினம் உங்களுக்கு அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிக நீண்ட ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற விதம், கைப்பற்றப்பட்ட பிறகு வானத்துக்கு மேலால் இருக்கின்ற இல்லியன் என்ற இடத்தில் பெயர் பதியப்பட்ட பிறகு அவருடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது? கபருக்கு நீட்டிக் கொண்டு வரப்படுகிறது. பாவிகளாக இருந்தால் பூமிக்கு கீழால் இருக்கின்ற சிஜ்ஜின் என்ற இடத்தில் பெயர் பதியப்பட்டு அவன் உயிர் கபருக்கு மீட்டப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். புகாரியிலே வருகிற செய்தியை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், கபருடைய நிகழ்வு எப்படி இருக்க போகிறது? இதா உதியல் அபுது ஃபி கபரிஹி வதுல்லிய வதஹப அஸ்ஹாபுஹு. ஒரு மனிதனை கபருக்குள் வைத்துவிட்டு அவனுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் அவனை விட்டு விடைபெற்று சென்று விட்டால் எந்த அளவு சமீபத்திலே ஹத்தா இன்னஹு லயஸ்மஉ கர்ஹனி ஆலிஹிம், கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட மனிதர் அவர்களுடைய பாதணி ஓசையை கேட்பதற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகிறார்களாம். அத்தாஹு மலக்கானி, இரண்டு மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள். ஃபாகஹதாஹு, அவனை எழுப்பி அமர வைக்கிறார்கள். வைத்த பிறகு ஃபயகூலானி லஹு, அந்த இரண்டு மலக்குமார்களும் அவனை பார்த்து கேட்கிறார்களாம், மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை காட்டி இந்த மனிதனுடைய விடயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கப்படுமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால், உண்மையான மூமினாக இருந்தால், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்வானாம். அப்பொழுது மலக்குமார்கள் அவனை நோக்கி சொல்வார்களாம், உந்துர் மக்அதக மினன் நார், நரகத்திலே உனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நீ பார் என்று அவர்களுக்கு காட்டப்படுமாம். காட்டிய பிறகு சொல்லப்படுமாம், அப்துலக்கல்லாஹ் என்ன சொல்கிறீர்கள்? உலகத்திலே அந்த முஹம்மது நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தால், அவருடைய போதனைகளை ஏற்று வாழ்ந்திருந்தால், அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன பிறகு அவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நரக இடத்தை காட்டப்படுமாம். அதற்கு பிறகுதான் அவன் செல்லவிருக்கின்ற சுவனத்தின் இடத்தை காட்டப்படுமாம். நபிகளால் சொன்னார்கள், ஃபயராஹுமா ஜமீஅன், அவருடைய அந்த இரண்டு இடத்தையும் அவன் பார்ப்பான் என்று சொன்ன பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மதிலே வருகின்ற அந்த தொடர் அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது, அந்த நல்லடியாராக இருந்தால் அவனை நோக்கி சொல்லப்படுமாம். எப்படி தெரியுமா? அவனை நோக்கி சொல்லப்படுமாம், நம் கனவுமத்தில் அரூஸ், நீ ஒரு புதி மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்கு என்று சொல்லப்படுமாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்பொழுது அவன் சொல்வானாம், அர்ஜிஉ இலா அஹ்லி ஃபஅக்பிருஹும், நல்ல மனிதனாக இருந்தால் அவன் சொல்வானாம், யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பிவிடு, எனக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான நிகழ்வை என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு சொல்லப்படுமாம், முடியாது முடியாது, நீ நிம்மதியாக தூங்கிவிடு என்று சொல்லி ஒரு புதுமாப்பிள்ளை தூங்குவது போன்று நபிகளால் சொல்கிறார்கள், அல்லதீ லா யூகிதுஹு இல்லா ஹப்பு அஹ்லிஹி இலைஹி, அவனுக்கு மிக விருப்பமான உறவே அவனை எழுப்புவானே அப்படிப்பட்ட ஒரு புதுமாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்கு, இதுதான் உனக்குரிய இடம் என்று சொல்லப்படுமாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய கபரு 70 முழத்துக்கு விசாலமாக்கப்படுமாம், அந்த கபரு பிரகாசமாக்கப்படுமாம் என்ற, ஒளிமயமாக்கப்படுமாம் என்ற செய்தியையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு நேர்மாறாக பாவிகளாக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள்
சொல்லுகிறார் சொன்னார்கள், வஅம்மல் காபிரு அவில் முனாஃபிகு, அவன் இறை நிராகரிப்பாளனாகவோ அல்லது உள்ளத்திலே ஒரு கொள்கையையும் வாயளவிலே ஒரு கொள்கையை வைத்திருக்கிறான். எங்களிலே சில மனிதர்களுக்கு நபிகளார் முனாஃபிக்குடைய அடையாளத்தை சொன்னார்கள். நானே சகோதரர்களே, நான்கு பண்புகள் இருக்கின்றன. அந்த நான்கு பண்பிலே ஒரு பண்பு இருந்தால் அவனிடத்திலே நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள். நான்கு பண்புகளும் வந்துவிட்டது என்றால் அவன் சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னார்கள். எது சகோதரர்களே? நாலு பண்பும். இதா ஹத்தத கதப, பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறி செய்வான். வைதா துமின கான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் ஏமாற்றுவான், சதிமோசம் செய்வான். வைதா காசம ஃபஜர, வாதாட்டம் நடாத்தினால், ஒரு விவாதம் நடாத்தினால், ஒரு வாய்த்தக்கம் வந்துவிட்டால் மோசமான பேச்சுக்களை பேசுவான். இவன் நோன்பு பிடித்தாலும் சரி, உண்மையான முஸ்லிம் என்று வாதாட்டம் செய்து கொண்டாலும் சரி, இவன் சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னார்கள். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளாக இருந்தால் முஹம்மது நபி அவர்களை காட்டப்படுமாம். இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று சொன்னபொழுது அந்த மனிதன் எனக்கு தெரியாது என்று சொல்வானாம். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அவன் இன்னொரு செய்தியை சொல்வான். என தெரியுமா? குந்துமா யகூலுன் நாஸ், உலகத்திலே மனிதர்கள் இவரை பற்றி என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்வானாம். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களாக இருந்தால், நபிகளாரை சரியாக பின்பற்றி நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வாராம். அதற்கு மாறாக இன்றைக்கு நிறைய முஸ்லிம்களை பார்க்கிறோம், ஹுப்புர் ரசூல் பேசுவார்கள், ஹுப்புர் ரசூல் பேசுவார்கள், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் நபிகளாருடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியும் அவர்களிடத்திலே கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எல்லோரும் முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அது போன்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்வார்கள். வாயளவிலே இஸ்லாம், வாயளவிலே முஹம்மது, வாயளவிலே அல்லாஹ்வுடைய தூதர், நடைமுறையிலே நபிகளாரை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாயில் வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லோரும் சொன்னது போன்று முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன், எல்லோரும் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? லா தரைத, நீ அந்த நபியை பற்றி தேடி படிக்கவில்லை, அவரை பற்றி உனக்கு தெரியாமல் போய்விட்டது. வலா தலைத, நீ குர்ஆனை ஓதவும் இல்லை அப்பா, குர்ஆனுடைய அறிவுரைகளை நீ படிக்கவும் இல்லை தானே என்று அவனுக்கு என்ன செய்யப்படும் என்பதை நபிகளால் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். இது புகாரியிலே வருகின்ற சுருக்கமான செய்தி, அகமதிலே வருகிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கட்டத்தில் என்ன செய்யப்படும் தெரியுமா? பூமிக்கு ஒரு கட்டளை விடப்படுமாம். பூமியை நோக்கி கட்டளை இடப்படுமாம், நீ இவனை நெசுக்கு என்று கட்டளை இடப்படுமாம். எந்த அளவுக்கு நெசுக்கப்படும் தெரியுமா? அந்த இரண்டு பகுதிகளும் சேர்ந்து அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்வை செய்யப்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நசுக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அவன் நசுக்கப்பட்டு கியாமத்து நாளில் எழுப்பப்படும் வரைக்கும் தண்டிக்கப்படுவான் என்று திருநிதியில் வருகின்ற அந்த அறிவிப்பில் கொஞ்சம் விசாலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரியிலே வருகின்ற இன்னொரு பகுதி வருகிறது என தெரியுமா? இந்த கேள்விக்கு பிறகு என்ன செய்யப்படும்? சும்மா யுத்ரபு பிமித்ரகத்தின் மினல் ஹதீத், இரும்பினாலான ஒரு சம்மட்டி இருக்கிறது அல்லவா, பெரிய செலஸ் என்று சொல்வோமே, அதனால் அவனுடைய தலைக்கு ஓங்கி அடிக்கப்படுமாம். தர்பத்தம் பைன உதுனைஹி, இரண்டு காதுகளுக்கும் இடையிலே நடு இடத்திலே ஓங்கி அடிக்கப்படுமாம். ஃபயஸீஹு ஸைஹதன், அந்த அடியுடைய காரத்தின் காரணமாக, அந்த அடியுடைய ஃபவரின் காரணமாக அவன் சத்தம் போடுவானாம். மனிதர்களையும் ஜிங்களையும் தவிர மற்றெல்லா படைப்பினங்களும் அந்த சத்தத்தை கேட்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த மோசமான நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருக்குள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தண்டனையின் சத்தத்தை கேட்க வைத்து நீங்கள் கபருக்குள் அடக்காமல் இருந்து விடுவீர்களோ என்ற அச்சம் இல்லை என்றிருந்தால்